வாட்டர் ப்ரூஃப் வெதரிங் கோர்ஸ் ப்ரொசீஜரை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இந்த சைட்டுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆவரேஜாக ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1.25 கிலோ சுண்ணாம்பு ஆகும். மெயினாக லீக் ஆகாமல் இருக்குது. நம்ம பேரபிட் பிளாஸ்டிங் பண்ணும்போதே அந்த கார்னரில் கரெக்டாக ஒரு 3 இன்சஸ்க்கு கோப்பிங் பண்ணிடணும். தண்ணி வந்து மெயினாக அந்த கார்னரில் தான் லீக்கு ஸ்டார்ட் ஆகும். அதுக்காக தான் இந்த கோப்பிங் பண்ணுறோம். நம்ம சுண்ணாம்பு ஜல்லி போடுறது ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம பட்டன் மார்க்கெல்லாம் வச்சிடணும். டெரஸில் வந்து 10 அடிக்கு 1.5 இன்ச் ஸ்லோப் மினிமம் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் வாட்டர் ஃப்ளோ ஸ்பீடாக இருக்கும். நம்ம இந்த சைட்டுக்கு 4500 கிலோ சுண்ணாம்பு வாங்கியிருக்கோம். 2600 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா நம்ம வெதரிங் கோர்ஸ் போட போகிறோம். மிக்சிங் ரேஷியோ வந்து 1:3, அதாவது ஒரு பாண்டு சுண்ணாம்புக்கு 3 பாண்டு செங்கல் ஜல்லி யூஸ் பண்ணணும். மிக்சிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம எவ்வளோ தூரம் நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நல்லா பாண்டிங் ஆகும். அவர் எப்படி மிக்ஸ் பண்ணுறாரு பாருங்கள். நம்ம கான்கிரீட் எப்படி மிக்ஸ் பண்ணி போடுவோமோ அதே மாதிரி போடணும். நம்ம கிளிஞ்சல் சுண்ணாம்பு யூஸ் பண்ணுறதுனால பயங்கரமாக ஹீட் வரும். காலில் பட்டதுன்னா காலெலாம் வெந்து போயிடும். அதனால் கம்போட்டு யூஸ் பண்ணணும் மெயினாக. நம்ம பட்டன் மார்க் லெவலுக்கு கரெக்டாக லெவல் பண்ணி நல்லா டைட்டாக தட்டணும். எவ்வளோ நம்ம டைட்டாக தட்டுறோமோ அவ்வளோத்துக்கு நல்லா ஸ்ட்ரென்த் அச்சீவ் ஆகும். ஃபைவ் இன்ச் டயா பைப்பு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மினிமம் 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு பைப்பு கண்டிப்பாக வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா மழை பெய்யும்போது கூட உங்களுக்கு தண்ணி ஸ்டாக்னட் ஆகாமல் ஃப்ளோ நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டே ப்ரொசீஜர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இதை நம்ம டீ கூட்டில் நல்லா சாம்பரிங் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு இதை மாதிரி நல்லா தட்டணும். ஒரு ஆளை வச்சு லைட்டாக ஈரமாக இருக்கும். அப்படியே தட்டணும். தட்ட தட்ட நல்லா டைட் ஆகும் கான்கிரீட். இதுதான் வெதரிங் கோர்ஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க்கு. 1 இன்ச்சு கேப் விட்டு அப்படியே தட்டிட்டு வரணும். ஃபஸ்ட்டு ஹாரிசன்டலில் தட்டணும், அப்புறம் வெர்டிக்கலில் அப்படியே தட்டணும். அப்புறம் 25% ஏரியா தட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம லைம் கான்க்ரீட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே 2 டேஸ் பிஃபோராக வெள்ளம் கடுக்கா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு பேரலில் நல்லா ஊற போட்டுக்கணும். 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 15 கிலோ வெள்ளமும் 20 கிலோ கடுக்கா பவுடரும் வாங்கி நல்லா ஊற போட்டுக்கணும். நம்ம நல்லா அடித்து டைட் பண்ண ஏரியாவில் நல்லா இது மாதிரி தண்ணியை ஊற்றி தெளித்து விடணும். இந்த வெள்ளமும் கடுக்காமல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இந்த சுண்ணாம்பு கூட இந்த தண்ணி நல்லா மிக்ஸ் ஆகும்போது சுண்ணாம்பில் ரியாக்ட் ஆகி அந்த சுண்ணாம்போட ஃபுல் ஸ்ட்ரென்த் அச்சீவ் ஆகும். அந்த தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு நம்ம திருப்பியும் நல்லா தட்ட ஆரம்பிக்கணும். நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றி நல்லா தட்டுறோமோ அவ்வளோத்துக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். 3 நாள் கண்டினியூவாக கடுக்கா தண்ணி ஊற்றி தட்டணும் நல்லா. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 4 நாள் முடிஞ்சிருச்சு தட்டி. எப்படி டைட்டாக இருக்குது பார்த்தீங்களா? கான்கிரீட் மாரி இருக்கும். சிமெண்ட் கான்கிரீட் மாதிரி நல்லா ரொம்ப டைட்டாக இருக்கும். டைல் லேயிங் பண்ணுறது முன்னாடி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடணும் டைலை. அப்போ தான் நல்லா இந்த சிமெண்ட் மோட்டாரும் டைலும் நல்லா ஸ்டிக் ஆகும். வெதரிங் கோ ஸ்டைல் போடும்போது நம்ம தர வலித்து போடவே கூடாது. கை கழுவையில் தான் நம்ம போடணும். அப்போ தான் டைலும் அந்த கலவையும் நல்லா ஸ்டிக் ஆகும். நம்ம சுண்ணாம்பு ஜல்லி போடும்போது பட்டன் மார்க் வச்சாலும் டைல் போடும்போது திருப்பி மட்டம் கட்டி நம்ம ஸ்லோப்பை திருப்பி ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கணும். மிக்சிங் வந்து கண்டிப்பாக 1:3 மிக்சிங் தான் பண்ணணும். இதில் 6 பாக்ஸ் மண்ணுக்கு 2 மூட்டை சிமெண்ட் போட்டிருக்கோம். இது மாதிரி தண்ணியாக தயிர் மாதிரி இருக்கணும் அந்த கலவை. அப்போ தான் நல்லா ஸ்டிக் ஆகும். டெரஸில் போடுற டைல் கண்டிப்பாக பிரேக் ஜாயிண்டில் தான் இருக்கணும். ஸ்ட்ரெயிட் ஜாயிண்டில் போடக்கூடாது.
ரிச் பாயிண்ட்லேயும் டைல் ஆஃப் பண்ணிடணும். ஸ்லோப் எங்கே கொடுக்குறோமோ அங்கேயும் ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி நூலை கட்டி கரெக்டாக போட்டு வரணும். அடுத்த நாள் கண்டிப்பாக பாயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சிடணும். நாங்கள் வந்து செராபன் 28 பேஸ்ட் வச்சு பாயிண்டிங் பண்ணுறோம். பேஸ்ட்டை வச்சு பாயிண்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்ணி லீக் ஆகாமல் இருக்கும். பாயிண்டிங் பண்ணி முடித்தோடனே நல்லா தொடச்சிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக பாயிண்டிங் பண்ணி தொடச்சிட்டே வந்துடணும். இல்லைனா காஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அது வராது பேஸ்ட். பாயிண்டிங் பண்ண அடுத்த நாள் நம்ம இந்த ஹோல்ஸை பேக் பண்ணிடணும். ஒரு 1 வீக் நல்லா கியூரிங் பண்ணணும். அப்போ தான் அந்த ஒயிட் ஒயிட்டாக வராது. கியூரிங் பண்ணி முடிச்சுட்டு ஸ்கட்டிங்க்கு தரையிலிருந்து 1 இன்ச் தூக்கி ஒரு கட்டிங் பண்ணணும். அதுக்கப்புறம் மேலேயும் ஒரு கட்டிங் பண்ணணும். எதுக்கு தரையிலிருந்து 1 இன்ச் தூக்கி கட் பண்ணுறோன்னா, சப்போஸ் தண்ணி இந்த டைலுக்குள்ளே போனாலும் அந்த 1 இன்ச்சுக்கு இந்த பிளாஸ்டிக் இருக்கும். அதனால் தண்ணி அவ்வளோ சீக்கிரம் ஸ்லாபுக்கு இறங்காது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது போல் உங்களுக்கு வீடு கட்டணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்.